இந்த பாஸ்டர் ஐசக் அண்ணாயின்டன் அவர் குடும்பமாய் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். சின்ன வயதிலே மிக அழகாய் பாடக்கூடியவர், ரொம்ப அருமையாய் பாடுவார். இப்பொழுது ஆண்டவர் நிறைய பாடல்களை கொடுத்து சீடிகளையும் வெளியிட உதவி செய்திருக்கிறார். யூதா என்ற சீடி அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த சீடியிலிருந்து ஒரு சில பாடல்களை பாடி நம்மை ஆராதனைக்குள் நடத்தி அதோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை பாஸ்டர் ஐசக் அண்ணாயின்டன் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இப்பொழுதும் ஊழியர் முன்பாக வரும்பொழுது நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அவரை வரவேற்கலாம். ஆமே, ஹல்லேலூயா. சரி, வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிப்போம், அதன் பிறகு நாம் ஆராதிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 24 அதிகாரம், புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 24 பதினேழாவது வசனம், 20 அதாவது யோசுவாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக. அதன் பிறகு, இப்போ அதன் பிறகு வருகிற அந்த வார்த்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். ஆமென். எதிலிருந்து புறப்பட பண்ணி அதன் பிறகு வருகிற எல்லா வார்த்தையும் ஆல்ரெடி வசனத்தை பாக்குறீங்களா? ஆமென். நம் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆரம்ப நாள் முதல் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 365 நாளும் நம் கண்களுக்கு முன்பதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து, ஆமென், நாம் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு சீடியை வெளியிட்டேன், யூதா என்கிற ஒரு சீடி. இதுக்கு அநேகருக்கு இது இந்த சபை சீடி பிரயோஜனமாக இருக்கிறது. அநேக சபைகளில் பாடிக்கொண்டு வருகிறார்கள். ஸோ இன்றைக்கு ஒரு பாடலை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, 2-4 கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க நல்லா பாடுறீங்க சொல்லுங்க. அழகா பாடுறீங்க, ராகத்தோடு பாடுறீங்க, தாளத்தோடு பாடுறீங்க, இசை ஞானத்தோடு பாடுறீங்க. நீங்க பாடும்போது சத்தம் வரணும், காத்து வரக்கூடாது. என்ன வரக்கூடாது சொல்லுங்கம்மா? என்னையம்மா முழுக்க திரு திருன்னு முழிக்கிறீங்க? என்ன வரக்கூடாது? காத்து வரக்கூடாது. அது எப்படி? அது எப்படி நான் சொல்ற பாருங்க, வார்த்தையே வராது. என்ன வருந்துச்சு? காத்து வந்துச்சு, என்ன வரல? ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆலயத்துல காத்து வரக்கூடாது. என்ன வரணும்? வார்த்தையினாலதான் கர்த்தர் உலகத்தையே உண்டாக்குனார். ஆமேன். சத்தம் ஜனங்களை மாற்றும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாடும்போது என்ன வரக்கூடாது? என்ன வரணும்? சத்தம் வரணும். ஆமேன். ஆர் யூ ரெடி? எத்தனை பேர் இந்த பாடல் தெரியும் ஏற்கனவே? சரி, பரவாயில்ல, சேர்ந்து பாடலாம். கம் ஆன், 1 2 3
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவன் இல்லை. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, எல்லா நாவுகளும் தெளிவான், எல்லா நாவுகளும் ஒருவரை உயர்த்தட்டும். Lord, we exalt your name, O God. Lord, we praise your name. You alone, our God. You alone, our worthy. மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவனில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், வானத்தை கரங்களை பற்றி பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சிலைகள், உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவன். Oh, that is none like you, Lord. Yes, உமக்கு பான தெய்வம் இல்லை. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே தேவன். மேலே வானத்திலும் கீழே பூ, இந்த வருஷத்தின் கடைசி நாளில் அமேன் அறிக்கையிடும். அமேன். உம்மை போலவர் தெய்வம் இல்லை அப்பா, உம்மை போலவர் இரட்சகர் இல்லை, உம்மை போலவர் ஆண்டவர் இல்லை, உம்மை போல அன்புள்ள தெய்வம் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பான தேவன் இல்லை. பூமியின் பூலை மரத்தாலால் அளந்த தேவன், காற்றையும் வார்த்தையால் அடக்கின தேவன், பூமியின் பூலை மரத்தாலால் அளந்த தேவன், தேவனே காற்றையும் வார்த்தையால் அடக்கின தேவன். உமக்கு சிலைகள், எல்லா எல்லா நாவுகளும் எல்லா கரங்களை பற்றி அவர் நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை கொண்டாடுவோம். அவர் நம்மத்தில் அசைவாடுகிறவர். ஆமென். புதிகளில் மத்தியில் அசைவாடுகிறவர். ஆராதில் நடுவில் அசைவாடுகிறவர். எங்கள் நடுவில் அசைவாடுகிறவர். இரண்டு மூன்று பேர் கூடுகிற இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில இருக்கிறவர். எங்களோடு பேசும்படி, எங்களோடு இடைபடும்படி, எங்களை நிரப்பும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி, எங்களை மகிமையாய் நிரப்பும்படி எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். வல்லமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரலோக விட்டு இறங்கி வந்த தெய்வம், இறங்கி வந்த ஆண்டவர். ஆவியில நிரம்புகிற ஒரு அனுபவம், ஆவியில நிரம்பி நிரம்பி துதிக்கிற ஒரு அனுபவம், ஆவியில நிரம்பி நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, நீர் எங்களுக்கு தந்தீரே. நிரப்புகிறா உன் வாயை மாத்திரமல்ல, உங்கள் நாவை மாத்திரமல்ல, உங்கள் சிரசை நிரப்புகிறா. உங்கள் சிரசின் மேல் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிறவர். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் கர்த்தர் இன்னும் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார், இன்னும் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை வரங்கள் மாறாதது, அவர் உங்கள் மேல் வைத்த அபிஷேகம் மாறாதது. உமக்கு சிலைகள் இல்லையே, உன் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உன்
கரங்களை தட்டி ஆமென் ஆமென். அவர் கரத்துல நோ வெப்பன், ஆயுதம் இல்லை. ஆமென். அவருக்கு என்ன இல்லை? சிலை இல்லை. எங்கேயாவது இருக்கா? சிலை இருக்கிற கோயில்லாம் இருக்கு, ஆனா நம்ம இடத்துல சிலை இல்லை. ஆமென். அவர் எங்க இருக்கிறார்? யோவான் 4:4 அதிகாரத்துல வாசிக்கிறோம், தேவன் ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் பக்கத்துல இருக்கிறார். எப்பொழுதும் நான் உணர்வேன், என் பக்கத்துல ஒரு ஆள் எப்படி உட்காந்து இருக்கிறாங்கன்னா, ஒரு ராசிட்டு உட்காந்து இருக்கிறாங்க. இருக்கிறாங்க, எப்படி உட்காடுறாங்க? அங்க ட்ரெஸ் உங்க மேல படுதா? ஆமா, நான் சொல்லுவேன், அந்த நெருக்கத்தை காட்டிலும் ஆவியானவர் மிக நெருக்கமா இருக்கிறார். ஆமே. அந்த நெருக்கத்தை காட்டிலும் ஆவியானவர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. அந்த 1 Kings 8:23, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பான தேவன் இல்லை, உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து வருகிற தேவன். ஆமேன். அந்த வசனத்தை படிக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த பாடல் எழுதும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமேன். அவருக்கு சிலைகள் இல்லை, அவர் கையில் ஆயுதம் இல்ல. சந்தோஷப்படணுங்க. சிலைக்கு முன்னாடி நாங்க நிக்கல. ஆமீன். உயிருள்ள தேவனுக்கு முன்பதாக நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. வைராக்கியமா இருக்கிற சிலையை வணங்க கூடாதுன்னு? ஏன்னா இந்த உலகமே, உலகம் எல்லாவற்றையும் அவர் தான் படைச்சது. ஆமேன். அப்ப அவர் படைச்சதுல இருந்து ஒன்றை உருவாக்கணும், அது எப்படி கடவுளா மாறும்? புரியுதா உங்களுக்கு? ஆமேன். மண்ணை எடுத்து உருவாக்குறார். அந்த மண்ணை யார் உருவாக்குனது? ஆமேன். அந்த சிலையை செய்யும் பொழுது மண்ணோடு சேர்ந்து தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணி செய்றாங்க. அந்த தண்ணியை உருவாக்குனது யார்? பழைய ஏற்பாட்டில இருந்து உயிருள்ள தேவனை ஆராதித்திருக்கும். ஆமேன். ஆண்டவர் சொல்ற, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். I was dead but I am alive forever and ever. இன்னொரு பாடல நான் அப்படியே பாடிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க விரும்புகிறேன். சமூகம் நுழைந்து உன்னாமம் உயர்த்திடுவே, உந்தன் பரிசுத்த பிரசன்னம் என் மீது பொழிந்த அருளும். எத்தனை பேர் விரும்புறீங்க? என் மேல இன்னும் உங்க பிரசன்னம் வேணும் ஆண்டவரே, எனக்கு இன்னும் உங்க கிருபை வேணும், இன்னும் வல்லமை வேணும். ஆமேன். உந்தன் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமேன். உந்தன் சமூகம் நுழைந்து உன்னாமம் உயர்த்திடுவே, உந்தன் பரிசுத்த பிரசன்னம் என் மீது பொழிந்தாரும். உந்தன் சமூகம், உந்தன் சமூகம் நுழைந்து உன்னாமம் உயர்த்திடுவே, உந்தன் பரிசுத்த பிரசன்னம் அவ பிரசன்னத்தை அனுபவித்து என் மீது பொழிந்தருளும். உம்மை பணிந்து
எனது எல்லா நாவுகளும் நீர் பொறுவரே பரிசுத்த உம்மை நான் ஆராதிப்பேன் உம்மை
மகிமையான தேவனே, ஓ ராதாரஷலரியமமமசே. ஆயிரம் பிரசங்கத்தை காட்டிலும் உம்முடைய ஒரு தொடுதல் போதும் ஆண்டவரே, உம்முடைய ஒரு பிரசன்னம் போதும் ஆண்டவரே. வருஷத்தின் கடைசி நாளில் எங்களை நிற்க பண்ணினவர், எங்களை தரைமட்டம் தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட போகிற நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.